ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது மீன்களுடைய பெயர்களை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மீன்களை நம்ம இன்றைக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சங்கரா மீன், அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சங்கரா மீன்லையும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதை வந்து இங்கிலீஷில் ரெட் ஸ்னாப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழில் சங்கரா ரோமியோ அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது. சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மீனை கல்டிவேட்டும் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு கல்டிவேட் பண்ணப்பட்ட சங்கரா மீனும் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாம்ஃப்ரெட், இது ரொம்ப ருசியான மீன். ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். கோவா ஸ்டைல், கேரளா ஸ்டைலில் கறி பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா தேங்காய் விட்டு கறி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து வெள்ளை வவ்வால் மீன் அப்படின்னு சென்னையில் சொல்கிறாங்க. நம்ம தென் தமிழகத்தில் வெள்ளை வாவல் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பன்னா கத்தாலை, இந்த மீன் பார்த்திங்கன்னா கருவாட்டுக்கு தான் சூப்பராக இருக்கும். குழம்புக்கும் ஃப்ரைக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது, சுட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் பன்னா மீன் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி கருவாடு போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை, பன்னா கருவாடு கிடச்சதுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சில கருவாடுகள் தான் ரொம்ப ருசியாக இருக்கும், அதில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு எல்லோ டைல் ட்ரவாலி ஃபிஷ், இதனுடைய வால் பகுதி கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும், அதனால் மஞ்சள் வால் பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் தான் மஞ்சள் பாறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மஞ்சள் பாருக்கு அதனுடைய வந்து ஃபின் எல்லாமே மஞ்சள் கலரில் இருக்கும், ஆனால் மஞ்சள் வால் பாறைக்கு அதனுடைய வால் பகுதி மட்டும் மஞ்சள் கலரில் இருக்கும். அடுத்து ப்ளூ ஃபின் ட்ரவாலி ஃபிஷ், இது கொஞ்சம் வட்டமாக இருக்கும், அதனால் இதை வட்டப்பாறைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்த சின்ன வகை பாறை எல்லாமே பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அடுத்து வந்து ஜியான் ட்ரவாலி, இதை சென்னையில் தேங்காய் பாறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வரும், வெள்ளை கலர்லேயும் கருப்பு கலர்லேயும் இருக்கும். குழம்பு பண்ணுறதுக்கு பொறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எம்பரர் ஃபிஷ், எம்பரர் ஃபிஷ்னால் வலை மீன். வலை மீனும் குழம்பு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், பொறிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது சின்ன சின்ன வலை மீன், பெரிய வலை மீன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வலை மீனில் கொஞ்சம் எர ஸ்மெல் அடிக்கும், அதாவது இந்த பாசியோட ஸ்மெல் இருக்கும், அது பாசியெல்லாம் சாப்பிட்றதுனால. ஆனால் பெரிய வலை மீனில் அந்த எரவாடை இருக்காது. இது சங்கரா மீன், கொஞ்சம் பெரிய சைஸ் சங்கரா மீன். சென்னையில் இதை சங்கரான்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. இங்கிலீஷில் இதுக்கு ரெட் ஸ்னாப்பர் தான். ரெட் ஸ்னாப்பர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது, கடல் கடல் நிறைய வெரைட்டி கிடைக்கும். நம்ம ஊரில் இந்த டைப் ஆஃப் சங்கரா மீனும் வருது. இந்த மீனோட பேர் பார்த்திங்கன்னா சில்வர் ஈகிள் ஃபிஷ். தமிழில் வந்து இதை பாசுந்தி மீன், பாசந்தி மீன் அல்லது வந்து பயந்தி மீன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து கருவாடு பண்ணுறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் தான் நல்லாயிருக்கும், கருவாடு சூப்பராக இருக்கும், ஆனால் குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அடுத்து வந்து பால் சுறா, இதை மில்க் ஷார்க்னு சொல்கிறோம். சுறாவோட சின்ன சைஸ் குட்டி, அதுதான் நம்ம வந்து பால் சுறான்னு சொல்கிறோம். நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் சுறாவை வாங்கிட்டு வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு எப்படி வந்து மருந்து குழம்பு வைக்கிறது சுறா மீனை வச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன், சுறா புட்டு போட்டிருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, ஃபிஷ் ரெசிபீஸ், நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். பால் சுறா வாங்கும்போது மட்டும் ரொம்ப பொடிசாகவும் வாங்காதீங்க, ரொம்ப பெருசாகவும் வாங்காதீங்க. ஏன்னா பொடிசும் வந்து அவ்வளோ வந்து ஸ்டாக்கெலாம் இருக்காது, சத்துக்கள்லாம் இருக்காது. இந்த சைஸ் ஓரளவுக்கு ஒரு மீன் எடுத்திங்கன்னா ஒரு அரை கிலோ இருக்கிற மாதிரி அல்லது ஒரு 300 கிராம் 400 கிராம் இருக்கிற மீனாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு சத்துக்கள் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து மெடிசனாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்டின், அந்த ஃபிஷ் தான். சார்டினில் சார்டின் ஃபிஷ்ஷும் இருக்குது, ஆயில் சார்டின் இருக்குது. சார்டின் ஃபிஷ்ஷை தான் நம்ம சாலை கவலைன்னு சொல்கிறோம், ஆயில் சார்டினை வந்து நெய்ச்சாலை மத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சாலை கவலை அப்படின்னு சொல்லக்கூடிய மீன். ரொம்ப ரொம்ப விலை குறைஞ்ச, அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு மீன். இதுவும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிலோவுக்கு வந்து 20 பீஸ்லேருந்து 60-70 பீஸ் வரைக்கும் வரக்கூடிய சைஸில் உங்களுக்கு வந்து இந்த சாலை மீன், கவலை மீன் கிடைக்கும். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் சார்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சார்டினுக்கும் ஆயில் சார்டினுக்கும், அதாவது மத்திக்கும் கவலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியாது, பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கேமரா எடுக்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் வந்து கவலை மீன் வச்சுருக்கேன், ஒரு சைடு மத்தி மீன் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கிறேன், சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம பார்க்குறது ஆயில் சார்டின். இதை தான் நம்ம மத்தி நெய்ச்சாலை நெய் மத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேரளாவில் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. அடுத்த மீன் பார்த்திங்கன்னா ரெயின்போ சார்டின். இதை வந்து தமிழில் மொதகண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தொண்டன் தொண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் முள் கொஞ்சம் அதிகமாக ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். புட்டுலாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச மீன் தான். செதில்கள் இதில் இருக்காது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அடுத்து வந்து ஆன்சோவிஸ். ஆன்சோவிஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நெத்திலின்னு சொல்கிறோம், நெத்தலின்னு சொல்கிறோம். இது கருவாடு போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி 65 ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இதை எப்போ வந்து நம்ம குழம்பாக செஞ்சு சாப்பிட்றோமோ அது அப்போ தான் நமக்கு வந்து முழு சத்துக்களும் கிடைக்கும். குழம்பாக செய்யலாம், நெத்திலி மீன்லேயும் புட்டு பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆன்சோவிஸ். இதை கரு நெத்திலின்னு சொல்லுவோம். வெள்ளை நெத்திலியை விட கரு நெத்திலில் கொஞ்சம் சத்துக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் அந்த மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் ரொம்ப கருப்பாக தெரியாது. ஆனால் ஃப்ரெஷ்ஷான வெள்ளை நெத்திலிட்ட வச்சு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெகுலராக வாங்குறவங்களுக்கு அதை பார்த்தா தெரியும். நீங்கள் அதனால் கருணத்திலி பார்த்தோன்னா மீன் வந்து ஏதோ கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். அடுத்து பேரக்குடான்னு சொல்லக்கூடிய இந்த ஊளி மீன் தான். இதை ஊளி நெடுவா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மாவுளா தடியன் அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது. நம்மளுடைய சென்னையில் இதை வந்து சீலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நான் கமெண்டில் பார்த்துருக்கேன் ஆரம்பத்துலலாம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு இதை வந்து மற்ற இடங்களில் வந்து சீலான்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஊளி நெடுவா அப்படின்னு தான் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. சென்னையில் மட்டும்தான் வந்து சீலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்ற மோஸ்ட்லி எல்லா இடங்களையுமே இதை வந்து ஊளி நெடுவா அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய மீனை அங்கெல்லாம் தடியன் அந்த மாதிரி சொல்கிறாங்க, இங்கே வந்து மாவுளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சத்துக்கள் நிறைஞ்ச மீன் தான். ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்பு பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். மற்றபடி இந்த மீனில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த ரெசிபியும் பண்ண முடியாது. ஏன்னா தந்தூரிலாம் பண்ணால் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. இந்த ஊளி சீலா நெடுவான்னு சொல்லக்கூடிய இதே மீனில் பிளாக் டைல் வச்சும் இருக்குது. கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இதனுடைய ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கவுச்சியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை கருப்பு சீலான்னு கூட சொல்லுவாங்க, அதாவது கருப்பு ஊளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது. இங்கே பாருங்கள், இது கருப்பு ஊளியில் உள்ளது ஸ்லைசஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை ஊளி, அதாவது அது கருப்பு சீலாவில் உள்ளது, இது வெள்ளை சீலாவில் உள்ளது. கருப்பு சீலா எப்போவுமே கொஞ்சம் கவுச்சி ஜாஸ்தி இருக்கும். அதனுடைய வால் பகுதி கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக தான், கிரே கலரில் இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து கர ஊளின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் பாறைக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் கருப்பு ஊளியும் வரும், வெள்ளை ஊளியும் வரும். அதாவது கருப்பு கலர் சீலாவும் வரும், வெள்ளை சீலாவும் வரும். இதில் வரக்கூடிய அந்த சின்ன வெள்ளை கலர் ஊளியை தான் வந்து கலங்கா மீனோட சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி வெள்ளை கலங்கா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ். இதை வந்து செருப்பு மீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் சொல்கிறோம். தோல் கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு தென் தமிழகத்தில் சொல்கிறாங்க. இதிலே வந்து இந்த மாதிரி புள்ளி போட்டதும் வரும். இதனுடைய ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதை எடுத்துட்டு, அது தோல் ரஃப்பாக இருக்கிறதுனால தான் அது பேர் தோல் கிளாத்தி. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். கறி பண்ணுறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து போனி ஃபிஷ், காரப்பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து அப்படியே மொத்தமாக அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சு மசிச்சு சூப்பை எடுத்து தாளித்து குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி பால்காரல், இது வந்து பால்காரல், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இதை சில்வர் போனி ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அல்லது சில்வர் பெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இதையும் அதே மாதிரியே சூப் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. அடுத்து பிளாக் பாம்ஃப்ரெட்னு சொல்லக்கூடிய மீன் தான். ரொம்ப ரொம்ப ருசியான மீன். ஃப்ரை பண்ணுறதுக்கு குழம்பு பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது வந்து கேரளாவில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான். வெள்ளை பாம்ஃப்ரெட், அதாவது ஒயிட் பாம்ஃப்ரெட்டை வந்து மும்பையிலையும் கோவாலையும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிளாக் பாம்ஃப்ரெட்டை நம்ம தமிழகத்துலேயும் கேரளாலையும் விரும்பி சாப்பிடுவாங்க. கறி பண்ணுறதுக்கு குழம்பு பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து சென்னையில் கருப்பு வவ்வால் மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் தமிழகத்தில் கருப்பு வாவல் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியன் மேக்ரல்னு சொல்லக்கூடிய அயல மீன். அயல மீன் தெரியாதவங்களே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வருஷம் பூரா சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன். எப்படி சாலை கவலைலாம் உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ அதே மாதிரி அயலையும் கிலோ 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ருசியான மீன். குழம்பு பண்ணுறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அயலையில் கொஞ்சம் கண் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய வால் பகுதியில் கொஞ்சம் ரஃப்பாக ஸ்கின் இருக்கும்.
கண்ணு கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கும். அதை வந்து முண்டை கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படிலாம் காணாங்கத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய கண்ணை பாருங்கள், ஏற்கனவே அயல மீனை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு நல்லா பெருசாக தெரியும். இதை முண்டை கண்ணி காணாங்கத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் இந்தியன் மேக்ரல் தான். அயல மீனில் இருக்கக்கூடிய அந்த ருசி வந்து இந்த காணாங்கத்தையில் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து சில்வர் பிடி ஃபிஷ். இது வந்து ஊடா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் சொல்கிறாங்க, மற்ற இடங்களில் ஊடவம் ஊடகம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், குழம்பு பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். விலையும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ்கள் எல்லாமே. இப்போ நான் சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விலை வந்து கிலோ 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய மீன்களை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ரைட்டை ஃப்ளவுண்டர், அதாவது அடல் மீன், நாக்கு மீன் சொல்கிறோம். இதனுடைய வயிற்று பகுதி பார்த்திங்கன்னா இப்படி வெள்ளை கலரில் இருக்கும். இதனுடைய முதுகு பகுதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கும், ப்ரௌன் கிரே அந்த மாதிரி டார்க் ஷேடனான ஒரு கலரில் இருக்கும். ஆனால் வயிற்று பகுதி கொஞ்சம் ஃபேடடான இந்த மாதிரி ஒரு எல்லோ ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாவே சதை இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். பொறிச்சி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், குழம்பு பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, இந்த மீனை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. கொஞ்சம் விலை குறைஞ்ச மீன் தான், சூப்பராக இருக்கும். இது வந்து ரைட்டை ஃப்ளவுண்டர், இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லேடி ஃபிஷ். லேடி ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்ல சத்து நிறைஞ்ச மீன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து கிளைக்கான் மீன் சொல்லுவாங்க, கலங்கா மீன் சொல்லுவாங்க, வெள்ளை கலங்கா மீனும் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் வெள்ளை கலங்கா மீன். இது கூட தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஊளி மீனில், சீலா மீனில் சின்ன சின்ன வெள்ளை ஊளியோட குட்டியை வந்து மிக்ஸ் பண்ணி விற்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இதில் வாங்கிட்டு வரும்போதே ரெண்டு இது கடந்தது. அவங்களுக்கு வந்து அது சீப்பாக கிடைக்கும், அதையும் இதையும் கொஞ்சம் கடந்துப்பாங்க. அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க, மொத்தமாக அதே பார்த்து ஏமாந்து வாங்கிட்டு வந்துடாதீங்க. இதுதான் வெள்ளை கலங்கா மீன், கிளைக்கா மீன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு போய் வாங்க. ஏன்னா இது கொஞ்சம் விலை கூடின மீன், அதனால் பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க. 500 ரூபாய் எப்பவுமே இருக்கும் கிலோ, 500 ரூபாயாவது இருக்கும், 400 ரூபாய் 450 ரூபாலாம் இருக்கும். அடுத்து இந்தியன் கோட் ஃபிஷ், அதாவது நகரைன்னு சொல்லக்கூடிய மீன். இங்கே நான் வந்து நகரன்னு சொல்கிறாங்க, தென் தமிழகத்தில் நவர மீன் சொல்லி சொல்லுவாங்க. இதிலே வந்து செந்நகரையெல்லாம் உண்டு, இதுலேயும் கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம இடங்கள்லேயே வந்து சில வெரைட்டிஸ் வந்து நம்ம தமிழகத்திலே கிடைக்கும். ரொம்ப ருசியான மீன், குழம்புக்கும் ஃப்ரைக்கும். அதே மாதிரி வந்து கிரேட்டர் லிசர்ட் ஃபிஷ், இது வந்து தண்ணி பண்ணா. இங்கே சென்னையில் தும்முலின்னு சொல்கிறாங்க, தும்பிலின்னு சொல்கிறாங்க. இது வந்து சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இதை வந்து குழம்பு பண்ணுறதுக்கோ ஃப்ரை பண்ணுறதுக்கோ அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் சென்னையில் உள்ளவங்க இது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. நான் வந்து பெரும்பாலும் வாங்கிட்டு வந்தால் சுட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வருவேன். அடுத்து கோபியான்னு சொல்லக்கூடிய கடவுரா மீன். இது வந்து இங்கே கடல் விரால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தென் தமிழகத்தில் கடை உரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய ஸ்லைசஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, வந்து பாறையில் கருங்கனி பாறைலாம் இருக்குல்ல, அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதில் இருக்கும். கொஞ்சம் விலை மீனும், நான் ஏற்கனவே இது ருசியை பற்றி போட்டிருக்கிறேன், நல்ல வாங்கி சாப்பிடக்கூடிய மீன் தான். கிலோ 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த மீனை வாங்கி சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிங் ஃபிஷ், ஷீர் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய வஞ்சர மீன் தான். இதை நம்மளுடைய சென்னையில் வஞ்சர மீன் சொல்கிறாங்க. ஆனால் தென் தமிழகத்தில் இந்த மீனை தான் சீலா மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. ஆனால் சென்னையில் கிடைக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸில் வச்ச மீன் தான் இதுவரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்போது 1-2 நேரம் எனக்கு கிடச்சிருக்குது. நம்ம சின்ன போட்டுகள் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு தூண்டில் மீன் அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு, ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வஞ்சரம் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். கிலோ வந்து தூண்டில் மீனுக்கெலாம் நீங்கள் இன்றைக்கி ரேட் வந்து 800 ரூபா 900 ரூபா கொடுக்கலாம். நல்ல பெரிய சைஸ் சீலாவுக்கு ஒரு 5 கிலோ சீலாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபா கூட கொடுத்து தாராளமாக வாங்கலாம் தூண்டில் மீன் அப்படின்னா. இதே இது நமக்கு வந்து ஐஸ் மீன்னா கிலோ 600 ரூபா 500 ரூபா போட்டு கூட வந்து ஷெட்லெலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஐஸ் மீன் வாங்கணும்னா நீங்கள் வந்து செட்டில் போய் வாங்குங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் அதை தான் சொல்லுவேன், அங்கே தான் உங்களுக்கு கரெக்டான ரேட்டில் கொடுக்குறாங்க. வஞ்சர மீனை பொறுத்தளவுக்கு அதனுடைய ஸ்லைஸ் லுக்கு தான். நான் ஐஸில் வச்ச பிறகு வஞ்சர மீனோட டேஸ்ட் நல்லாவே கம்மியாயிடும். இதே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வஞ்சர மீன் கிடச்சிச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இதில் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி இது ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா இது ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும், இதை கொண்டு குழம்பு வைக்க முடியாது. நீங்கள் குழம்பு வைக்கணும் அப்படின்னா வந்து அதனுடைய வயிற்று பகுதி வரைக்கும் உள்ள துண்டுகளை வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து குழம்பு பண்ணிக்கோங்க. இது சின்ன சைஸ் வந்து வஞ்சர மீன், சீலா மீன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
சின்ன வஞ்சர மீன், சின்ன சீலா மீன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி இது மூணு மீன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருக்கக்கூடிய மீன். இந்த மீனெல்லாம் அப்படியே முழுசாகவே கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மகிமை ஃபிஷ்னு சொல்கிறாங்க, அதாவது பர்லா மீன். இதை வந்து டால்பின் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர்மென்ஸ் சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஃபிஷர்மென்ஸ் வந்து இந்த மீனை வந்து அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு தான் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவ்வளோ வந்து ருசி கொடுக்கக்கூடிய ஒரு மீன் கிடையாது. ஆனாலும் ருசி இல்லாட்டாலும் இன்றைக்கு ஹோட்டல்களில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு, அந்த ஃபிஷ் 65 கியூப்புக்கு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பர்லா மீன், தோல்பாறை மீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நானும் கூட ஒரு தடவை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு தனியாக ருசியோ அல்லது வந்து அப்படி சொல்கிற மாதிரி சத்துக்களோ இந்த மீனில் அதிகமாக இல்லை. ஆனால் சும்மா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் வந்து 65 பண்ணிக்கலாம், மஞ்சூரியன் பண்ணலாம். இந்த மாதிரி ரெசிபிஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் பிரியாணிலாம் பண்ணிங்கன்னா இதில் அவ்வளோ ஒன்றும் ருசி இருக்காது. இந்த மாதிரி பெரிய கியூப்பாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து 65 பண்ணிக்கலாம், அல்லது வந்து நல்ல ஒரு மசாலாலாம் போட்டு நீங்கள் சில்லி ஃபிஷ் மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மசாலாவை வச்சு இந்த மீனுக்கு ஒரு ருசி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் சீபஸ். இது வந்து கல் கொடுவா அல்லது கருப்பு கொடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சென்னையில் இந்த பேர் சொல்கிறாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ருசியான மீன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. கிலோ வந்து 250 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விழக்கூடிய ஒரு மீன் தான். அடுத்து வந்து இது வந்து கருங்கனி பாறை. கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இந்த பாறை வந்து, ஆனால் ருசி நல்லாயிருக்கும். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு, குழம்பு பண்ணுறதுக்கு, அவியல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் போகும்போது நல்ல பாறைகள் வந்திருந்தது, இப்போ எப்படி வந்துட்டுருக்குன்னு தெரியலை. நீங்கள் பாறை மீன்லாம் இப்படி பெருசாக நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, ஆனால் சாப்பிட பிடிக்குன்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நீங்கள் வாங்கி சாப்பிட முடியும்னா சேர்ந்து கட் பண்ணி ஆளு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் மீன்களை பற்றி. ஓரளவுக்கு நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய மீன்களை பற்றி நான் உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு மீனை பற்றின தகவல்களும் வேணும் அப்படின்னா வந்து ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.